பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் களத்திற்கே சென்று நேரடி ஆய்வு மேற்கொள்கிறார். அதன் அடிப்படையில் இன்று காலை முதல் சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற முதலமைச்சர் பருவகால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பார்வையிட்டு வருகிறார். அதிகாரிகளுடன் அவர் கலந்தாலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை கோட்டூர்புரத்தில் மழைநீர் வடிகால் தூவாரும் பணியை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளைத்தான் நாம் தற்போது நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகரில் 4254 இடங்களில் உள்ள மழைநீர் வடிகால் கால்வாய்களில் தூர்வாறுதல் பணி போர்க்கால அடிப்படையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த மழைநீர் வடிகால் தூய்மை பணி திட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள மழைநீர் வடிகால்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை தமிழக முதல்வர் தீவிரமாக மேற்கொள்வதற்காக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த பணிகளை அடிக்கடி சென்று கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி 20ஆம் தேதி முதல் 100% தூர்வாரும் பணிகள் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பெருநகர மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 895.31 கிலோமீட்டர் நீளமுள்ள 4254 மழைநீர் வடிகால்களில் தூர்வாறுதல் நடைபெற்று வருகிறது. மழைநீர் வடிகால்களில் சிறு சிறு பழுதுகளை சரிபார்த்து பராமரித்தல் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலிடமாக சென்னை கோட்டூர்புரத்தில் மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். இந்த காட்சிகளைத்தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த மழைநீர் வடிகால்களை தூர்வாருவதற்காக அதிநவீன 7 இயந்திரங்கள் தற்போது சென்னை மாநகராட்சி வசம் இருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து 9 இடங்களில் அதாவது பள்ளிக்கரணை, வேளச்சேரி, திருவான்மியூர், அடையாறு என மொத்தம் 9 இடங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்ய இருக்கிறார். தற்போது முதல் இடமான கோட்டூர்புரத்தில் ஆய்வை முடித்துவிட்டு 2வது இடத்துக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். மொத்தம் 9 இடங்களில் இந்த மழைநீர் வடிகால்களை ஆய்வு செய்ய தூவாரும் பணியை முதலமைச்சர் களத்துக்கே சென்று நேரடியாக ஆய்வு செய்கிறார். மழைக்கால பாதிப்புகளை தடுக்கும் வகையில் முதலமைச்சரே நேரடியாக களத்தில் இறங்கி நடக்கக்கூடிய பணிகளை ஆய்வு செய்யக்கூடிய அந்த நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.